மீன்பிடிக்க மீனவர்கள் கட்டணம் செலுத்தி உரிமம் பெறும் வகையில் புதிய மசோதாவை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. விதிகளை மீறுவோருக்கு 2,00,000 ரூபாய் வரை அபராதமும் ஓராண்டு வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் பகுதியில் மீன் வளத்தை அதிகரிக்க செய்யவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் இந்திய கடல்சார் மீன்பிடி மசோதா என்ற மசோதாவை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்கான வரைவு மசோதாவின்படி இந்திய கடல் எல்லை வரையறுக்கப்படும். இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க வெளிநாட்டு படகுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. மீன் பிடிப்பதற்கு உள்நாட்டு படகு உரிமையாளர் கட்டணம் செலுத்தி உரிமம் பெற வேண்டும். உரிம கட்டணம் போக மீன்பிடி படகு மீன்பிடிக்கும் பகுதிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் மீன் பிடிப்பதற்கு தனியாக கட்டணம் நிர்ணயிக்கப்படும். இதன் அடிப்படையில் படகு உரிமையாளர் கட்டணம் செலுத்த வேண்டும். எனினும் பாரம்பரிய நாட்டு படகுகள் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடும் படகுகள் ஆகியவற்றுக்கு மீன்பிடி பணிகளுக்கான கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. உரிமம் வழங்குவதற்கு மாநில அரசின் கீழ் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். படகின் தன்மை கடலுக்கு செல்லும் திறன் ஆகியவற்றை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் உரிமம் வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும். விதிகளை மீறுவோரின் உரிமம் ரத்து செய்யப்படும் அல்லது நிறுத்தி வைக்கப்படும். அவ்வாறு செய்யப்படும் போது உரிமத்தை அதிகாரியிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்களை பிடிப்பதற்கு வெடிப்பொருட்களையோ ரசாயனத்தையோ பயன்படுத்த அனுமதி கிடையாது. ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடும் வெளிநாட்டு படகுகளுக்கு சிறப்பு உரிமத்தை மத்திய அரசு வழங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. படகுகளை ஆய்வு செய்ய அதிகாரியை அனுமதிக்க மறுத்தாலோ படகை நிறுத்த மறுத்தாலோ ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது 50,000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். இந்திய கடல் பகுதியில் வெளிநாட்டு படகுகள் அத்துமீறி மீன்பிடித்தால் படகு மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படும். 40,00,000 ரூபாய் வரை அபராதம் அல்லது படகு உரிமையாளருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படும். சட்ட விதிகளை மீறும் இந்திய படகுகளுக்கு 5,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுவதோடு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான மசோதாவை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இன்னும் இந்த மசோதாவுக்கு பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதையடுத்து இந்த மசோதாவின் சிறப்பம்சங்கள் குறித்து கடலோர பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா விளக்கம் அளித்தார். மத்திய அரசின் மசோதாவிற்கு தமிழக மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் மீன்வளத்துறை அமைச்சர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் எதிர்ப்பை பதிவு செய்தார். நடுக்கடலில் இலங்கை கடற்படையின் அத்துமீறலால் தமிழக மீனவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசின் புதிய மசோதா குறித்து கருத்து தெரிவித்த மீனவர் கூட்டமைப்பைச் சேர்ந்த சி ஆர் செந்தில்வேல், மீன்பிடிப்பதற்கு கட்டணம் போன்ற கட்டுப்பாடுகள் மீன்பிடி தொழிலே செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்திவிடும் என்று தெரிவித்தார். 200 கடல் மைல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பிரத்யேக பொருளாதார மண்டலம் என்று சொல்லக்கூடிய கடல் பகுதியில் நம்ம மீனவர்கள் போய் மீன் பிடிச்சா அதற்கு வந்து கட்டணம் கட்டணும், இந்த குறிப்பிட்ட வலையத்தான் பயன்படுத்தணும், அனுமதி வாங்கணும், இது போன்ற கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. இந்த கட்டுப்பாடுகளை மீறி தெரியாம ஒரு மீனவர் போனா கூட அவருக்கு வந்து அந்த படகை வந்து பறிமுதல் செய்வது, அவதாரம் விதிப்பது, அதே போல ஓராண்டு சிறை வரைக்கும் வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மசோதா சொல்லுது. அப்ப இது போன்ற கட்டுப்பாடுகளை இந்த பாரம்பரிய மீனவர்கள் மீது திணிச்சா இந்த மீனவர்கள் நிச்சயமாக மீன்பிடி தொழில் செய்ய முடியாது. இந்த நடவடிக்கையை கண்டித்து ஒட்டுமொத்த இந்திய மீனவர்களையும் திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர் கூட்டமைப்பைச் சேர்ந்த என்ஜே போஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலை பத்தியே தெரியாதவங்க பேசுற மாதிரி கடலில் வந்து அவங்க எல்லை நிர்ணயம் பண்ண போறாங்களாம். என்னத்த எல்லையை நிர்ணயம் பண்ண போறாங்க? இத்தனை காலம் இல்லாத புதுசா எல்லையை நிர்ணயம் பண்ண போறாங்கன்னா இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்க இவங்க? ஒட்டுமொத்தமா எங்களை தொழிலே அழிச்சிட முடிவு கொண்டாங்க. இதை வந்து வன்மையா வந்து மத்திய அரசாங்கத்தை இந்த மீன்வளத்துறை அமைச்சகத்தை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். இது மாதிரியான ஒரு சூழலுக்கு போனா ஒட்டுமொத்த தமிழகம் அல்ல இந்தியா முழுவதும் உள்ள மீனவர்கள் திரண்டு இந்த மத்திய அரசை எதிர்த்து போராட வேண்டிய நிலைமை வரும். இந்நிலையில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ருபாலியா, இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மீனவர்களின் நலனுக்கான எந்த ஒரு அம்சமும் இந்த மசோதாவில் இல்லை என்று தெரிவித்தார். எல்லையை வரையறுத்து மீன்பிடிப்பது நடைமுறை சாத்தியமில்லை என்றும் இந்த மசோதா மீனவர்களை குற்றவாளிகளாக மாற்ற முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே இந்த மசோதாவை நிராகரிப்பதாகவும் ரவிக்குமார் தெரிவித்தார். மீன்பிடி மசோதாவை திமுக கடுமையாக எதிர்க்கும் என்று மக்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மசோதாவில் மிக கடுமையான தண்டனைகள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். மிக கடுமையான தண்டனைகளை எல்லாம் வந்து அந்த சட்டத்தை ஒன்றிய அரசு எடுத்து வைத்திருக்கிறது. நிச்சயமா
அதை எதிர்க்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பல மக்களவை உறுப்பினர்களே அதை பற்றி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது வந்து அவங்களை பழிவாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் கொண்டு போய்விடுமே தவிர அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையாது. முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 119வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை அண்ணா சாலையில் பல்லவன் இல்லம் எதிரில் உள்ள காமராஜர் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பொன்முடி, சேகர் பாபு, அன்பில் மகேஷ், கீதா ஜீவன், திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், டி ஆர் பாலு, ஆர் ராசா உள்ளிட்டோரும் காமராஜர் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். இதேபோன்று தியாகராய நகரில் உள்ள காமராஜரின் இல்லத்தில் இருக்கும் அவரது சிலைக்கு முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். டெல்லியில் காமராஜர் மார்க்கில் உள்ள காமராஜரின் உருவச்சிலைக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஊடகங்களை